ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நெருஞ்சிப்பேட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இப்போது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் தன் மந்திரியை அழைத்து பணத்தை தண்ணீரில் கொட்டு என்று ஆணையிட்டார். அந்த மதியுக மந்திரி என்ன செய்தார் தெரியுமா? தகுந்த பணியாட்களை கொண்டு அங்கே இரண்டு அணைகள் கட்டிவிட்டார். இதனால் அந்த ஊர் செழித்தது. ஒரு சமயம் மகா பெரியவா நெருஞ்சிப்பேட்டையில் தங்கியிருந்தார். அப்போது அணைகளின் நடுவே கற்களையே அடித்து செல்வது போல் பெரும் சத்தத்துடன் தண்ணீர் பாய்ந்ததாம். அங்கே ஒரு பெருமாள் விக்கிரகம் இருப்பதைக் கண்ட பெரியவர் அணையையும் விக்கிரகத்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று ஊர் பெரியவர்களிடம் கேட்டிருக்கிறார். ஒரு ராஜா இங்கே வேங்கட பெருமாளுக்கு 6 ஏக்கர் பூமியை கொடுத்ததை கதை கதையாக கேட்டிருக்கிறோம், அதற்கு மேல் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்கள் கூற, அடியிலே பொக்கிஷம் என்று அந்த இடத்தை சுட்டிக்காட்டி சொன்னாராம் பெரியவா. அப்போது ஊர் மக்களுக்கு பெரியவா ஏன் அப்படி சொன்னார் என்பது விளங்கவில்லை. பல வருடங்கள் கழித்து மேட்டூர் அணையிலிருந்து வரும் நீரில் மின்சாரம் எடுக்க ஏற்பாடு ஆனது. இன்ஜினியர்கள் அந்த இடத்தில் பள்ளம் தோண்டிய போது பெருமாள் விக்கிரகத்தையும் அகற்ற வேண்டியதாயிற்று. வெகு ஜாக்கிரதையாக பெருமாள் விக்கிரகத்தை அகற்றி 25 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அஸ்திவாரப் பணியை துவங்கிய போதுதான் அடியிலே பொக்கிஷம் என்று மகா பெரியவா சொன்னதன் அர்த்தம் ஊர்க்காரர்களுக்கு புரிந்தது. முதலில் அனுமன் விக்கிரகம் கிடைக்க, அடுத்தடுத்து ஸ்ரீராமன் சீதாதேவி விக்கிரகங்களும் கிடைத்தனவாம். சிலிர்த்து போன அந்த ஊர் பெரியவர்கள் அந்த விக்கிரகங்களை ஒரு டெம்போவில் ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் சென்றார்கள். மகா பெரியவரை தரிசித்து விஷயத்தை சொல்லி அந்த விக்கிரகங்களை வைத்து கோவில் கட்ட ஆசி வேண்டினார்கள். மகா பெரியவாளும் உடனே செய்யுங்கள், சீக்கிரமே நடக்கும் என்று அருளாசி வழங்கினார். அனைவரும் கிளம்பும்போது பெரியவர் அவர்களை அழைப்பதாக கூப்பிட மீண்டும் அவர்கள் உள்ளே வந்தனர். நான் ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசிக்க மலை ஏறினப்போ வழிகாட்டியா வந்த பெருமாள் கவுண்டர் நன்னா இருக்காரா என்று கேட்டார் பெரியவர். ஒரு பாமர வழிகாட்டியை 70 வருடங்கள் கழித்தும் பெயர் முதற்கொண்டு நினைவு வைத்திருந்து அன்போடு நலம் விசாரிப்பதை எண்ணி அவர்கள் மெய்சிலிர்த்து விட்டனர். கவுண்டர் நன்றாக இருக்கிறார், அவருக்கு 95 வயதாகிறது என்று அன்பர்கள் பதிலளிக்க, பெரியவர் தன் முன் இருந்த தாம்பாளத்தில் இருந்த புது வஸ்திரங்களை அவர்களிடம் காட்டி, இந்த வஸ்திரங்களை கொண்டு போய் பெருமாள் கவுண்டரிடம் நான் கொடுத்ததாக கொடுங்கோ, நான் அவரை ரொம்பவும் விசாரித்தேன்னு சொல்லுங்கோ என அன்புடன் கூறினார். பெருமாள் கவுண்டர் எத்தனை பாக்கியம் செய்திருக்கிறார் என்று உருகி போனார்கள் நெருஞ்சிப்பேட்டை அன்பர்கள். எங்கோ எப்போதோ தனக்கு வழிகாட்டியதை மறக்காமல் அந்த அன்பரை நினைவு வைத்திருந்து தன் மரியாதையையும் அன்பையும் காட்டுகிறாரே பெரியவாளின் கருணையே கருணை. இந்த கதைகளை படிக்கும்போது அல்லது கேட்கும்போது பெரியவாளின் அருகில் இருக்கும் உணர்வு ஏற்படுகிறது, மனம் சாந்தியடைகிறது. அவரது பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.